ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 5. இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் வச்சு ஷேப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பேசிக்காக இந்த மாதிரி ஷேப்ஸும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு நான் குரூப்லேயும் சப்மிட் பண்ணுறேன், எந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் நீங்கள் அதை வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்டில் நான் இந்த மாதிரி எண்டில் வந்து நாட் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. நீடில் வந்து 14 நம்பர், துலிப் நீடில் வந்து 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு அயன் நீடில் தான் வருதுன்னா நீங்கள் த்ரெட்டு உள்ள நீடில் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து செயின் ஸ்டார்ட் பண்ணி, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயின் போட்டாலும் பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளைவுலலாம் குட்டி குட்டியாக போடுங்க. நான் அதனால தான் இந்த மாதிரி வளைவுலாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை பெருசாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஷேப்ஸே மாறிடும். அந்த உங்களுக்கு அந்த வளைவுலலாம் வந்து செயின் ஒரு மாதிரி அந்த டிசைனை விட்டு விலகி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுங்க. அதே மாதிரி நம்ம இமேஜ் வந்து டிசைன் வந்து என்ன டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் தான் நீடிலும் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க, அவசரம் இல்லை. ஏன்னா ஸ்பீடாக போடணும்னு அப்படின்னு ஆர்வம் இருந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போட ஆரம்பித்தா தான் நமக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கும் ஃப்ரீயாக வீட்டில் இருந்தே ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே சொல்லி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டிசைன் எந்த பக்கம் போகுதோ அதே இடத்துல தான் நீடிலோட டைரக்ஷனும் நான் திருப்புறேன். அதுக்காக தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண சொல்கிறது. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த வளைவுலலாம் நல்லா பெரிய செயினாக எடுத்து இப்படி போடும்போது என்ன ஆகும்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இந்த வளைவில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், சரிங்களா? அதுக்காக தான் பெரிய செயினாக போட வேணாம்னு சொல்கிறேன், சின்ன சின்னதாக போடுங்க. எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பெரிய செயினாக எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்து, இந்த ரெண்டாவதாக எடுத்தோம் இல்லையா செயின், அது வழியாக விட்டு ஃபஸ்ட்டு செயினை வந்து நான் ஹூக்கில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டு இழுக்கும்போது நாட்டு விழுந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த வளைவுலலாம் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ரொம்பவும் கிளாத்தை போட்டு இழுக்கக்கூடாது, ஓரளவுக்கு இது பண்ணணும், சரிங்களா? ரொம்ப பெருசாக செயின் போட்டு இழுத்தாலும் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. இப்போது நம்ம இந்த கார்னர்லலாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாக்ஸ், ஆங்கிள் பாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நீடில் வந்து இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா இமேஜோட டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்குது.
இல்லையா? அதனால் நான் இந்த இடத்துல மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு செயின் எடுத்துட்டு பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து டைரக்ஷனை மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிள் பாக்ஸில் இந்த டைரக்ஷனுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்ப போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போது நான் இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறேன், அதனால் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ஒரு குட்டி செயின், அதுக்காக தள்ளி வைக்கக்கூடாது, இதுக்கு பக்கத்துலேயே எடுத்துட்டு இந்த டைரக்ஷனில் நீடில் திருப்பி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த டைரக்ஷனில் மேலே வந்து ஒர்க் பண்ண போகிறேன், அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில், இப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் திரும்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக்கும். எதுக்காக, இந்த மாதிரி ஷார்ப் எஜ்லாம் வரும் இல்லையா, அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு நான் டைரக்ஷன் மாற்றி ஒர்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆரோ மார்க் காமிக்குது பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல நான் டைரக்ஷன் மாற்ற போகிறேன், அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டி லாக் வைக்கிறேன். ஒருவேளை நம்ம அப்படி குட்டி லாக் வைக்கலன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? இப்போ நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் வைக்காமல் நான் அடுத்த டைரக்ஷனுக்கு போகிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு மாதிரி வளைவாக இருக்குது, அந்த ஷார்ப் எட்ஜு கிடைக்கல, அதனால தான் நம்ம பேக் சைடில் ஒரு குட்டி செயின் வச்சுட்டு நம்ம டைரக்ஷனை மாற்றுறோம். சரிங்களா? அதாவது நம்ம என்ன டைரக்ஷனில் திரும்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் தான், அதுக்காக நீங்கள் கொண்டு போய் தள்ளி வைக்கக்கூடாது, இந்த இடத்துலலாம் வைக்கக்கூடாது, இதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஹார்ட் ஷேப் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே ரிவர்ஸில் ஒரு பேக் செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் கிடைக்கும் இல்லையா. இப்போது நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டைரக்ஷனில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் இப்படியே திருப்பிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பு தெரியல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போது வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளேயே இன்னொரு செயின் போட்டுட்டு, நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையே இன்னொரு செயின், அந்த செயினுக்குள்ளேயே ஒரு செயின் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும், அந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அது தனியாக தெரியும், அதாவது இந்த இடம் தனியாக தெரியும், இந்த இடம் தனியாக தெரியும், நம்ம ஜாயிண்டாக தானே இருக்குது இமேஜு. ஸோ அந்த ஜாயின்ட் பண்ண இடத்துல நம்ம இன்டர் நாட் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஷேப்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இங்கிருந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. இதே இந்த டைரெக்ஷனே நம்ம போக வேணாம், இந்த இடத்துல ஆப்போசிட் டைரெக்ஷனுக்காக நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து செயின் எடுக்கிறேன், இதுக்கு பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் வந்து இந்த டைரக்ஷனில் மாறப்போகுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது. அப்போது நான் இங்கே இடத்துல குட்டியாக மேலே ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்பு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த எண்டு நாட்டுக்கு வரப்போ எண்டுக்கு வரப்போகிறோம், டிசைனோட எண்டுக்கு வரப்போகிறோம், சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவில் கூட நீங்கள் ஒர்க் பண்ண பழகினா தான் உங்களுக்கு எல்லா டிசைனுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வராத மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து எனக்கு வரலை அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் உடனே பார்க்க முடியும், கிளாஸ் அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஆரி கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் சில்க் தேட்டு வச்சு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 14 நம்பர் நீடில் துலிப் பிராண்டில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அயர் நீடில் வந்து த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க, ரெண்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.